ஹலோ கலவை கண்ணம்மா வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம செமையாக இருக்கில் என்ன பிளேஸ் பார்க்க போகிறோம் தெரியுமா? தகடு ஊர். தகடு ஊரா? ஆமாங்க, நம்ம தர்மபுரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது இது வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்த ஒரு ஊருன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அதில் இருக்கிற கல்வெட்டுகளை பார்த்தாலே தெரியுது அது எவ்வளோ பெரிய பழமை வாய்ந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய மன்னர்கள் ஆண்டு சோழர்கள் பாண்டியர்கள் இந்த மாதிரி கைமாறி வந்தது. ஆனால் அதியமான் நெடுஞ்செழியனோட அந்த மன்னர் தான் வந்து ஹையஸ்ட் முறை நிறைய முறை வந்து அதை வந்து ஆண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தர்மபுரியை பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் கர்நாடகா, அந்த பக்கம் கோயம்புத்தூர், இந்த பக்கம் இப்படி சென்னை, எல்லா விதமான ஊருக்கும் வந்து ஒரு சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டாக இருக்குது. எல்லாத்தையும் சேர்க்க வைக்குது. அப்புறம் வந்து இயற்கை சீற்றமே வந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அழிவில்லாத மலைப்பகுதியாக வந்து இங்கே தர்மபுரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது, பட் இதுவும் வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து நெல்லிக்கனி அவ்வைக்கிட்ட மன்னர் அந்த கதையெல்லாம் அவங்களுக்கு சின்ன வயசுலேயே தெரியும். நம்ம வயசாகாமல் இருக்கிறதுக்கு பார்ப்போம், அந்த நெல்லிக்கனி நம்ம தான் சாப்பிடுவோம்னு நினைப்போம். ஆனால் அந்த மன்னர் வந்து ஒரு அவ்வை பாட்டி அவங்களோட தமிழ் அழியக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு கொடுத்ததாகவும், அது மாதிரி தான் தர்மபுரி வரவங்க எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதையே இருக்குது. அப்புறம் வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இங்கே இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஹொக்கேனக்கல், ஐயோ, நயகரா ஃபால்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லலாம். அங்கே வந்து சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே பானிபுரி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். மாமா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அது கேள்விப்பட்டோன்னே. அப்புறம் செட்டப்பளம், அங்கே அது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீர்வீழ்ச்சியில் வந்து நம்ம குளிச்சுட்டு வரும்போது அது வந்து மூலிகை தீர்த்தமாக கருதப்படுறதுனால அங்கே போயிட்டு வந்தால் நமக்கு இந்த கால் வலி, நீண்ட நாள் உடல் வலி அதெல்லாம் வந்து கூட போயிடும், நோய் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் தர்மபுரிக்கும் சேலத்துக்கும் போகிற ஒரு வழி வந்து தொப்பூர் கணவாய் கோயில் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஆக்சிடெண்ட் வந்து அந்த ஏரியாவில் ரொம்பவே நடக்குமா, அப்படி வந்து அந்த பிளேஸ் அந்த ஹைவே அந்த ஏரியாவே அந்த மாதிரி தான் இருக்குமா. ஆனால் இந்த கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டிங்கன்னா, அங்கே ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார், அவரை கும்பிட்டுட்டு நீங்கள் உங்களோட பயணத்தை தொடங்கினீங்கன்னா எந்த விபத்துமே நடக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. தர்மபுரி என்ன சின்ன ஊராக பெரிய ஊராக, 4497 ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருக்குது, 410 வில்லேஜஸ் இருக்குது, எக்கச்சக்கமான மக்கள் ஒரு 5-6 லட்சம் பேருக்கு மேலே இருந்துட்டுருக்காங்க. இங்கே நம்ம போகணுன்னா சேலம் இல்லைன்னா பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு போகலாம். பெங்களூர் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அப்புறம் 2004 தான் தர்மபுரியும் கிருஷ்ணகிரியும் திருப்பி வந்து மாவட்டமாக பிரித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தர்மபுரியில் நிறைய மக்கள் வாழ்கிறத பார்த்துட்டு அவங்க வந்து டிஸ்ட்ரிக்டாக பிரிச்சிருக்காங்க. இங்கே எஜுகேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். டாப் டிஸ்ட்ரிக்ட் குழந்தைங்க மார்க் வாங்குறது எல்லாமே வந்து தர்மபுரியிலையும் வராங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே வந்து சேலத்துக்கு அப்புறம் மாம்பழம் தான் சூப்பராக வந்து ஃபேமஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் சாமி அரிசி வந்து ரொம்ப ரொம்ப இங்கே வந்து விளைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சாமியில் இங்கங்கே நம்ம பார்க்குறோம், ஆனால் அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, நம்ம சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லா ஊர் மாதிரி பொங்கல், ஆடிப்பெருக்கு அந்த மாதிரி கோட்டை அம்மனுக்கு எல்லா அம்மனுக்கு விசேஷங்கள் எல்லாமே இது இங்கே நடக்குது. இது போக காலபைரவர் டெம்பிள், தீர்த்தம்மன் டெம்பிள் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அது போக மியூசியம் இருக்குது. ஒரு கோயிலில் ஆனமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலில் 2 தூண் இருக்குமாங்க. அந்த தூண் பார்த்திங்கன்னா மேலே மட்டும் சப்போர்ட்டில் இருக்குது, கீழே சப்போர்ட்டே இல்லாமல் நிற்கிது, அது எப்படின்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமுற்ற ஒரு கோயில் இருக்குது. அப்புறம் தீர்த்தமலை, நான் சொன்ன மாதிரி புனித தீர்த்தமாக கருதப்பட்டு அதில் போயிட்டு வந்தீங்கனாலே ரொம்ப நம்மளோட உடல் வலி எல்லாமே குறைஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்கிற ஒரு பூ நீலக்குறிஞ்சி மலர்னு ஒரு பூ பூத்துட்ருக்கு. இது மட்டும் இல்லாமல் எங்கே ஃபேமஸ் பார்த்திங்கன்னா, நல்லா மீன் சாப்பிட்லாம் ஒக்கணக்கில் குளிச்சுட்டு ஆயில் மசாஜ் நல்லா பண்ணிவிட்டு மீன் சாப்பிட்டு படகு சவாரி பார்த்து அழகாக வீடு வந்து சேரலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நீங்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? உடனே கிளம்புங்க ஒக்கணக்கல். ஐயோ, உடனே கிளம்பிடாதீங்க, இப்போ போகணுன்னாலும் முடியாது. ஸோ லாக்டவுன் சீக்கிரம் முடியட்டும். ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற டயலாக் தான், உங்கள் லிஸ்ட்டில் இந்த ஊரையே சேர்த்துட்டு நீங்கள் சீக்கிரமாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு உங்களோட பிக்சர்ஸ், கமெண்ட்ஸ் அண்ட் உங்களோட மெமரிஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இட்ஸ் பை ஃப்ரம் கலவை கண்ணம்மா இன் செமையாக இருக்குது ஷோ.